இனிமையாக பேச வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது இனிது நோக்கி இனிமையாக பார்த்து வேண்டும். வணக்கம், வணக்கமே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. வணக்கங்க, அது உண்மை. வணக்கம் என்ன ஆகும், இதெல்லாம் இருந்து ஓடி போடா, இந்த வணக்கத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குண்ணா. அப்ப என்ன சொல்றான், அது இனிது நோக்கி அப்படி பரிவா பார்க்கணும். அது அருள்கண், இதயத்தில் அருள் கண்ணீர் அருள் இல்லை என்றால் கண்ணில் காட்டிடும். பகமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகமை உணர் அப்படின்னா, அந்த அருள் கண் இருந்தால் இதயத்தை அருள் உணவார். அந்த முகத்தில் அருள் இருக்கணும். அப்போ கடுகடுப்பாக இருக்கா எவ்வீன்ட்டு என்ன பேசுறதுன்னு, அந்த முகத்தில் அருள் அகத்தில் அருள் இருந்தால் அது முகத்தில் வெளிப்படும், அது மறைக்க முடியாது. பகமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர் அப்படின்னா, அந்த முகத்தில் அருள் இருக்கு, நான் இதயத்தை அருள் இருக்கணும். இதயத்தை அருள் இல்லையா என்ன காரணம், பொல்லாத ஒருமை கடன் சுமை நகை தாங்க முடியாத தடுமாறு என்ன, என்ற எப்படியா அருள் இருக்குண்ணா எங்களுக்கு தெரியும். இதனால் வரை நீ பூஜை செய்யும் முறை சரியில்லை. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கள், வறுமை நோய் தீராத கடன் சுமை தீராத பகை மன உளைச்ச தாங்க முடியலை. இந்த இந்த மன உளைச்சல் அதுக்காக அந்த துன்பத்தை திருப்பதுக்கு ஒரே இடம் ஞானிகள் திருவடி தான். அகத்தீசா அல்லது ராமலிங்க சாமிகளே அல்லது மாணிக்க வாசகா தென்னார் சம்பந்தர் ஐயா, இப்படி ஒரு முறை சொன்னால் போதும். என்ன நோக்கம், கடன் சுமை தாங்க முடியலை, மன உளைச்சல், வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை, எங்கே பார்த்தாலும் கொடுமையாக இருக்குண்ணா, என்ன காரணம், நீ செஞ்ச வினாதான வள்ளுவ, நீ செய்த வினையே இப்படி மாறி இருக்கு. நீ செய்த பாவம் வறுமையாக மாறிவிட்டது, நீ செய்த பாவம் நோயாக மாறிவிட்டது, நீ செய்த பாவம் மன உளைச்சல் தான். அப்போ என்ன செய்யணும், ஞானிகள் பூஜை செய்ய பூஜை செய்ய எல்லா வகையான துன்பங்களும் தீரும், மொதல் நோய் தீரும் வறுமை தீரும் கடசுமை தீரும் தொட்டவு தொடங்கும். அவர்கள் எதையும் செய்வார், அது வந்த அந்த வல்லம் அவர்களுக்கு உண்டு. அப்போ என்ன செய்ய, அவர்களுக்கு நம்ம அன்பு காட்டு. இந்த இது இப்போ ஆசிய பொருளுக்கு முதல் என்ன வேண்டும், திருவடி பூஜையை நாம் செய்ய வேண்டும், அன்பு உணர்ச்சி பெற வேண்டும். நாம சபம் செய்ய 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 வன்மனம் நீங்கும், மன உழைச்சி தீராத கடசுமை என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்போ பார்த்தாலும் அச்ச உணர்ச்சி, அந்த அச்சம் தேவையில்லை, மிச்சம் இருக்கு, அச்சம் தேவையில்லை மிச்சம் இருக்கு. அப்போ அந்த பொருளாதாரம் தானே வரும், செல்வம் குவியும். ஞானம் நாமஜபம் செய்ய செய்ய வறுமை தீரும், நாமஜபம் செய்ய செய்ய உடல் ஆரோக்கியம் உண்டாகும், நாமஜபம் செய்ய செய்ய மன அமைதி உண்டாகும், செல்வம் பெருகும். ஒரு மனிதனுக்கு செல்வம் இல்லைன்னா வறுமை இருந்தால் என்ன செய்ய முடியும், வறுமை இருந்தால் எதற்காக சாதிக்க முடியும், செல்வம் வேண்டும். அந்த செல்வமும் முன் செய்து நல்வனை என்றால் தான் இருக்கும், நல்வனை இல்லை என்றால் பொல்லாத வறுமை வரும், நோய் வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.